தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சோ மாஸ்க் கண்டாயம் தான் பார்க்க போறோம். சோ பொதுவாக வெளியே போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு மாஸ்க் வந்து நம்ம போட்டு போயிடுவோம். சோ அது வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கு அப்படிங்கறத வந்து இந்த வீடியோ மூலமா நம்ம பார்ப்போம். சோ இப்ப என்ன பாத்தீங்க அப்படின்னா, வந்து மூணு விதமான மாஸ்க் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாஸ்க், இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா யூஸ் பண்ற சர்ஜரிக்கல் மாஸ்க். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம கடையில கொடுத்து வாங்குற மாஸ்க். சோ மூணாவது இருக்கிற மாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஸ்டாண்டர்ட் N95 மாஸ்க். சோ இதுல வந்து நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நிறைய விஷயம் பாக்டீரியா கன்சி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சோ இந்த மூணு மாஸ்க்ல வந்து எந்த மாஸ்க் வந்து பெஸ்ட் அப்படிங்கறத வந்து ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நம்ம வந்து இந்த வீடியோல பார்ப்போம். சோ வாங்க வீடியோ பார்ப்போம். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, சோ இது எப்படி வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேண்டில நம்ம எடுத்துக்குவோம். சோ அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பத்த வச்சிருவோம். தீப்பெட்டி இருக்கு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கேண்டில வந்து பத்த வச்சிருவோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கேண்டில வந்து பத்த வச்சாச்சு. சோ இதுக்கப்புறம் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நான் இந்த மாஸ்க வந்து யூஸ் பண்றேன். சோ இந்த மாஸ்கை யூஸ் பண்ணி நான் அப்படி போட்டுக்கிட்டு ஊதுறேன். சோ இந்த மாஸ்க்ல இருந்து வெளியே எந்த அளவுக்கு வந்து காத்து வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கறத நீங்க பாருங்க. சோ இந்த மாஸ்க் வந்து ஃபர்ஸ்ட் நான் போட்டுக்கிறேன். கேண்டில் முன்னாடி வந்து இருந்துப்போம். சோ ஃபர்ஸ்ட் வந்து இப்படி வந்து ஒரு ஊதுவோம். சோ நம்ம வந்து நார்மலா வந்து ஊதும் போது இந்த கேண்டில் அணையதா இல்லையா அப்படிங்கறத வந்து பார்ப்போம். பாத்தீங்கன்னா அந்த கேண்டில் வந்து அணைஞ்சிருச்சு. சோ இந்த மாஸ்க் வந்து நம்ம போட்டு வெளியே போனோம் அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து நம்ம அந்த தும்முனா சரி இருந்தா சரி அந்த கண்டிப்பா வந்து இந்த இதெல்லாம் வந்து கண்டிப்பா வெளியே போகும். ஆமா. சோ இந்த மாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்றது நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். சோ ரெண்டாவதா ஒரு மாஸ்க் வந்து அடுத்து யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா இந்த மாஸ்க், இதுவும் நார்மலா வந்து கடையில நம்ம வந்து 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்து வாங்குற மாஸ்க் தான். இது வந்து எந்த அளவுக்கு வந்து கை கொடுத்து அப்படின்னு. அதே மாதிரி வந்து நம்ம எப்பயும் போல இந்த பொருத்திடுவோம். இப்ப வந்து ரெண்டாவது வந்து இந்த மாஸ்க். இதுவும் பாத்தீங்கன்னா அமர்ந்துருச்சு. சோ இதுவும் வந்து வேஸ்ட் தான். ஆமா, ஒண்ணும் பண்ண முடியாது. சோ நம்ம ரெண்டு மாஸ்கே வந்து இது வரைக்கும் போட்டு பார்த்தோம். சோ ரெண்டு மாஸ்கே நம்ம இந்த ஒரு நான் வந்து இந்த மெழுகுவர்த்திக்கும் எனக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சில டிஸ்டன்ஸ் வச்சுதான் ஊதுனேன். சோ அப்பவே பாத்தீங்கன்னா வந்து இந்த மாஸ்க் வந்து ப்ரொடெக்ட் பண்ணல. கண்டிப்பா வந்து நம்ம பேசுற அந்த இருக்கும் போது தூங்கும் போது அந்த எச்சுக்கெல்லாம் கண்டிப்பா வந்து வெளியே போகும். சோ அதுக்கு வந்து மெழுகுவர்த்தி நீங்க அணிஞ்சு நீங்க பாத்துருவீங்க. சோ மூணாவது வந்து பாத்தீங்கன்னா N95 மாஸ்க். இந்த மாஸ்க் வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து கை கொடுக்குது அப்படின்னு. ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா 200 அந்த பக்கத்துல போட்டுருக்கு. ஆமா, மேட் இன் இந்தியா தான். ஸோ நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா PM2.5 ஃபில்ட்ரேஷன், எலக்ட்ரானிக் சார்ஜர், எலக்ட்ரோஸ்டாட்டிக் சார்ஜரு, 3D மாடலிங், லேட்டக்ஸ் ஃப்ரீ எலாஸ்டிக் ஏர் லூப், ஃப்ளாஷ் ரெசிஸ்டன்ட். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்ப்போம். நிறைய இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லேயர்ஸாக வந்து அதெல்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாஸ்க் வந்து நம்ம யூஸ் பண்ணி அதே மாதிரி பண்ணி பார்ப்போம் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு. ஸோ இந்த மூணு மாஸ்க் எது பெஸ்ட் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். மாஸ்க் தான் எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம கேண்டில் வந்து பற்ற வச்சிடலாம். ஃபைனலாக வந்து நம்ம N95 இந்த மாஸ்கை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். பாருங்க, ஊதுறேன், டிஸ்டன்ஸ் இந்த அளவு இருக்கு எனக்கு. சோ மெழுகுவர்த்திக்கு எனக்கு இந்த அளவு டிஸ்டன்ஸ் இருக்கு. நான் அப்படி ஊதுறேன் அணைதா அப்படின்னு பார்ப்போம். எனக்குதான் மூச்சு
சிக்கன் வந்து அணைக்க முடியல. சோ இன்னொரு தடவை நான் பேசி பாக்குறேன். சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து இந்த N95 மாஸ்க் வந்து கை கொள்ளுது அப்படின்னு. சோ நான் யூஸ் பண்ண மூணு மாஸ்க்லயும் வந்து விச் இஸ் பெஸ்ட் அப்படின்னா இது வந்து தான் பெஸ்ட். நீங்க வாங்குறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா இந்த மாஸ்கை வந்து வாங்குங்க. ஸோ அப்போதான் வந்து உங்களுக்கு வெளியில இருந்தும் சரி உங்கள்ட இருந்தும் சரி வெளியே வந்து அந்த விதமான எந்த விதமான ஒரு அஃபெக்ஷனும் இல்லாமல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிச்சம் ரெண்டு மாஸ்க்லாம் வேஸ்ட்டு தான். நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு பிரச்சனமே இல்லை. ஏன்னா வந்து நம்மளுடைய இதை வந்து நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ அதனால் நீங்கள் வெளியே போடுறதா இருந்தாலும் சரி எங்கேதான் இருந்தாலும் சரி இந்த மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான மாஸ்கை வாங்கிக்கோங்க. ஸோ அப்போதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விதமான ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் வந்து இந்த வீடியோ. ஸோ இதை நான் வந்து சொல்றது அப்படின்னா வந்து ஒரு சின்ன ஒரு மாஸ்க் கம்பேரிசன் பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் வந்து ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா இந்த N95 மாஸ்க் தான் பெஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் குட் பை, ஹாவ் அ நைஸ் டே.